உதவும் குழம்புக்கு உதவும், பொறிக்க உதவும், மேல தோலை உரிக்கணும். உரிச்சிட்டா கோழி கறி மாதிரி தான் வரும். கோழிக்கு எலும்பு எதுவும் இருக்காது. அதனால எல்லா ஹோட்டல் உள்ளேயும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க எடுக்கிறது வந்து பச்சை பச்சைன்னு எடுப்போம். எடுத்து ஐஸ் அடிச்சு நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். இந்த மீன் நல்ல விலையிலுக்கு போகும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மீன் இது வந்து கோழிக்கறி தான், அசல் கோழிக்கறி தான். தோல் மண்டை மட்டும் தான் பார்க்க ஒரு மாதிரி தெரியும். மண்டையிலிருந்து இவ்வளோக்கு நாங்கள் உரிச்சு வெட்டி இப்படி உரிச்ச உடனே கோழிக்கறி மாதிரி வந்துடும். குருவி பெத்தை, குருவி பெத்தைன்னா இதையுமே மண்டையை வெட்டணும். வெட்டிட்டு அப்படியே தோலை கம்ப்ளீட்டாக உரிக்கணும். உரிச்சிட்டா இதுவுமே வந்து தனி கோழிக்கறி மாதிரியே தான் வரும்.